ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நரகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நரகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பை பார்த்தோன்னா, ஒருவேளை நீங்கள் முதல் தடவை இந்த செய்திகளை நீங்கள் கேட்பவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைப்பீங்கன்னா, கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாரு, நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாரு, யார் இவர், இவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துகிறது தான் இவருடைய வேலையா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, யாரையும் குற்றப்படுத்துகிறது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் ஜனங்கள் நரகத்துக்கு போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றி அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நான் அறிவிப்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நான் தயாரித்து நான் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் தயவுசெய்து என்னை நீங்கள் தப்பாக நினச்சிக்காரே, உங்கள் திட்டுறதுக்காகவோ உங்களை குற்றப்படுத்துகிறதுக்காகவோ இந்த செய்திகளை நான் தயாரித்து நான் வந்து என்னுடைய யோசனையின்படி என்னுடைய சிந்தனையின்படி நான் செய்கிறது அல்ல. ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த உணர்த்ததினாலே தான் நான் இந்த காரியங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் உங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை ஆண்டவரே, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு நான் சொல்லுகிற செய்திகள் நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, தட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மை டியூட்டி இஸ் டு வார்ன் யூ. அதனால் நீங்கள் ஒருவேளை இந்த காரியங்களை சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போவார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய காரணம், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இந்த வீடியோவை அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அப்லோடில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கி நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீதிமொழிகள் 23:13-14 ரெண்டே வசனம் தான் வாசிக்க போகிறேன். நிறைய காரியங்களில் சுருக்கமாக நான் முடிக்கப் போகிறேன். நீதிமொழிகள் 23:13-14, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். 14 நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பண்ணுகிற ஒரு தவறான காரியம் என்னன்னு சொன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல போடுவாங்க. நல்லா கவனிங்க, சில நேரங்களில் பிள்ளைகளை வந்து அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. நானே என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து சண்டை நடக்கும். ஸ்கூல்ல சண்டைனா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக டீச்சர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. அவங்க டீச்சர் வந்து பிள்ளைய அடிச்சிருப்பாங்க, அடித்தாங்களோ திட்டினாங்களோ தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து அழும், என்னை டீச்சர் அடிச்சிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேரண்ட்டாக இருக்கிறவங்க, ஒருவேளை அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, உன் மேலே கை வச்சுட்டாங்களா, யாரவ போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த டீச்சர் போய் பார்த்து அந்த டீச்சர் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த டீச்சர்கிட்ட, இவங்க ஏன் அடிச்சிங்க, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா, என்ன ஆச்சு, எதுவுமே அவங்க விசாரிக்க மாட்டாங்க. டைரெக்டாக போய் நீ யார் மேலே கை வச்ச, யார் தெரியுமா இவன், எப்படி என் பிள்ளை மேலே அடிக்கலாம், எப்படி என் பிள்ளையை நீ அடிக்கலாம், நானும் என் பிள்ளையை அடித்தது கிடையாது அப்படின்னு சில நேரங்களில் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு அவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி மற்ற ஸ்டாஃபுக்கு முன்னாடி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த டீச்சர் அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க. அது நல்லா இருக்குதா, என்ன பிரதர் என் அப்பா அவங்க என் பிள்ளையை அடிக்கலாமா, சரிங்க ஓகே பிள்ளை அடித்தது தப்பு தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஒரு விசுவாசியாக நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையா நீங்கள் என்ன செய்திருக்கணும், முதலாவது விசாரிக்கணும், டீச்சர் அடித்தாங்களாமா, ஏமா அடித்தாங்க உன்னே அப்படின்னு பிள்ளைங்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா, உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டிங்களா, கேட்கல, அப்போ அது யாருடைய தவறு, பிள்ளைகிட்ட விசாரிங்க ஏன் அடித்தாங்க, எதுக்கு அடித்தாங்க, ஓகேயா முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், ஓகே நீங்கள் டீச்சரை போய் பார்க்குறீங்க, டீச்சர்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்களா, என் பிள்ளை ஏன் எங்கள் பிள்ளைய அடிச்சிங்கன்னு சொல்கிறா டீச்சர், ஏன் அடிச்சிங்க, கேட்டிங்களா, கேட்கல, அப்போ தப்பு யார் மேலே, உங்கள் மேலே. காரியத்தை விசாரிக்காமல் இப்போ நடக்கிறது, இதனால் நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளை மேலே அந்த பிள்ளையோட இருதயத்தில் நீங்கள் ஒரு தவறான ஒரு விதையை நீங்கள் விதைக்கிறீங்க. என்ன விதைன்னு சொன்னால், அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா, ஒருவேளை அந்த பிள்ளை மேலே தப்பு இருந்துச்சுன்னா, யோசித்து பாருங்க, அந்த பிள்ளை வந்து இன்னொரு பையனை அடிச்சிட்டான், காரணமே இல்லாமல் இன்னொரு பையனை அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது சண்டை போடும்போது இவன் என்ன பண்ணிட்டான், அவனை தள்ளி விட்டான் இல்லை அடிச்சிட்டான், அதனால டீச்சர் வந்து இவனை கண்டிச்சிருக்கிறாங்க. இவன் போய் என்ன சொல்லுவான், இவன் பண்ண தப்ப சொல்ல மாட்டான், அந்த குழந்தை பண்ண தப்ப சொல்லாது, டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்க அதான் சொல்ல, ஏன் அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டான். இப்போ தப்பு மேலே, தப்பு யார் மேலே இருக்குது,
அந்த பிள்ளை மேல இருக்குது. ஆனா அந்த தப்ப நீங்க விசாரிக்காம டீச்சரை போய் சண்டை போட்டு அவங்களை கேவலமா பேசி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அந்த குழந்தையோட மனசுல நீங்க ஒரு என்ன காரியத்தை விதைக்கிறீங்க தெரியுமா? நான் எந்த தப்பு பண்ணாலும் எங்க அப்பா என்னை காப்பாத்துக்கு வருவார், நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க அம்மா என்னை காப்பாத்துறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற நாட்கள்ல அந்த குழந்தை தவறு செய்கிறதுக்கு தயங்காது. சின்ன சின்ன தவறுல ஆரம்பிக்கும், பெரிய தவறுல கூட தப்பு பண்ணா பரவாயில்ல எங்க அப்பா வருவார், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பா வருவார், எங்க அம்மா வருவாங்க எனக்காக அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல நீங்களே விதைக்கிறவர்களா இருக்கிறீர்கள். சரி பிரதர், அப்ப என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி விசாரிங்க. இங்க பைபிள் என்ன வசனம் போடுறது? சரி, இப்ப வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. நான் இன்னைக்கு நரகத்தில் கிறிஸ்தவர்கள் என் தலைப்புல யாரை குறித்து நான் பேசுகிறேன்னு சொன்னால், தாங்களே தங்களுடைய பிள்ளைகளை நரகத்திற்காக அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக நான் பேசுறேன். என்ன பிரதர் சொல்றீங்க, என் பிள்ளைகளை நான் நரகத்துக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா? ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, இப்ப நான் வாசிக்கிற இந்த ரெண்டு வசனத்தை நீங்க வாசித்தாலே போதுங்க. நிறைய வசனங்கள் இருக்கு பைபிள்ல, ஆனால் நான் எல்லா காரியத்தையும் நான் சொல்லவில்லை, சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, நீதிமொழிகள் 23:13. பிள்ளையை தண்டியாமல் விடாதேனா, ஒரு தப்பு பண்ணிட்டானா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை அவனுக்கு கொடுக்காம இருக்காத, குடு அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அப்போ நீங்க உங்க பிள்ளை, அதனால நான் வந்து பிள்ளை எப்போ பார்த்தாலும் அதான் சொல்லல, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க பெற்றோர். ஒருத்தர் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து செல்ற, யாரும் அந்த குழந்தையை தொட்டக்கூடாது, யாரும் அந்த குழந்தையை திட்டிடக்கூடாது, யாரும் அந்த குழந்தை மேல கை வச்சிடக்கூடாது, அவ்வளோ செல்லம் கொடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நானே என் குழந்தைய அடிச்சது இல்லை, நீ எப்படி என் குழந்தை மேல கை வச்சேன், ஓகேங்களா? அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அவங்க கணவர் மேல இருக்கிற கோபத்தை எங்க காட்டுவாங்க? பிள்ளையோட முதுகு மேலதான் காட்டுவாங்க. அவங்க மனைவி மேல இருக்கிற கோபத்தை எங்க காட்டுவார் அவங்க அப்பா? அந்த பிள்ளையோட தலை மேலதான் காட்டுவார். அப்போ உங்களுடைய பிள்ளை வந்து என்ன ஆயிட்டானா, உங்களுக்கு ஒரு டாய் மாதிரி ஆயிட்டான், ஒரு விளையாட்டு ஜாமா மாதிரி ஆயிட்டான். உங்களுக்கு கோவம் வந்தா போயிட்டு அவனை அடிப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது துக்கம், யாராவது உங்களை திட்டாங்கன்னா உங்க டென்ஷனை யார் மேல காட்டுவீங்க? குழந்தை மேல போய் காட்டுறீங்க. அவனை அடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அடிச்சு 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 இப்படி அடிச்சுட்டே இருக்கிறதுனால, இப்ப டெய்லி உங்க குழந்தைய நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சில பேர் வந்து குழந்தை எட்டி உதைப்பாங்க, தள்ளி விடுவாங்க, தூக்கி போடுவாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும்னா, ரஃப் அண்ட் டஃபா வளரும். நீங்க டெய்லி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணும் போது அது நினைக்கும், இப்ப நான் தப்பு பண்றேன், எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. ஒரு தடவை அடி வாங்கினா வலிக்கும், ரெண்டா தடவை அடி வாங்கினா வலிக்கும், டெய்லி அடி வாங்கினா மறுத்து போயிடும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், அடி தானே வாங்கிக்கலாம் விடு, அப்ப தப்பு பண்ணிட்டு அடி வாங்கிக்கலாம் அப்படின்னு மறுத்து போயிடும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற ஒரு கூட்டம், எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே ஒரு கூட்டம். ஆனா பைபிள் எப்ப, பைபிள் என்ன சொல்லுது, அவன் தவறு செய்யும் பொழுது அவனை நீ தண்டி, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அப்படின்னா என்ன அர்த்தம், சாகிற மாதிரி நீ அடிக்காத, சாகிற மாதிரி நீ அடிக்காத. பிள்ளைய எட்டி உதைக்கிறது, தூக்கி போடுறது, கள்ள தூக்கி மேல போடுறது, நோ 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 நோ, சூடு வைக்கிறது, நோ, அப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. அவனை கண்டிக்க வேண்டிய விதத்தில், தண்டிக்க வேண்டிய விதத்தில், நீங்கள் அடிக்கும் போது கூட உங்கள் பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் அவனை அடித்தாதான் அவன் கீழ்படிவானா, எந்த இடத்துல நீங்கள் அடிக்கிறீங்க ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எதை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்க அதை ஜாக்கிரதையாக யோசிச்சுக்கோங்க. எதை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் அடிக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு பாதிப்பு வரக்கூடாத அளவுக்கு, பிள்ளைக்கு உடலில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ரெண்டாவது, அவனுக்கு ஒரு மரியாதை, அவனுக்கு வந்து நான் தப்பு செஞ்சா ஒரு தண்டனை கிடைக்குதுன்றத உணர்வு வரும்படியாய் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன தண்டனைகளை நாம் கொடுக்க தான் வேணும். தவறு செய்தால் 14 நீ பிரம்பினால் அடிக்கிறதுனால், அப்படி அவனை வந்து ஒரு நான் வந்து அவனை அடிமை போல நடத்துகிற நாட, ஒரு நாயை போல, பூனையை போல, ஒரு மிருகத்தை போல நடத்து அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிக்க வேண்டிய விதத்தில் அவனை கண்டிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க, அது சரியாக இருக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் பிள்ளைங்களை நம்ம அடித்து வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் திருப்பி அடிக்க வருவான். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பண்ணுற தவறு, என்கிட்ட வராங்க, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வாலிப பிள்ளைய பிரதர், வாலிப பையனா இருக்கிறான் பிரதர், கீழ்ப்படிவா மாட்டேன்றான் பிரதர், நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. நான் என்னங்க அட்வைஸ் பண்றது, நீங்க சின்ன வயசுல விட்டீங்க அவனை, 5 விளையாதது 50 விளையாது, அதான் உண்மை. அப்ப சின்ன வயசுல பிள்ளையானவனே அவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, அவன் பிள்ளையா இருக்கும் போதே நடத்து,
அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை குறித்ததான காரியங்கள், அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒரு மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், மரியாதை அப்படி. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து மற்றவங்களை பார்த்தா மரியாதையா பேசவே தெரியாது, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை திட்டும், அதே மாதிரி மற்றவங்களை பார்த்தாலும் திட்டும், என்ன மரியாதை எப்படி கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன விதைக்கிறோமோ அது அவங்க சாகர வரைக்கும் அவங்களோட இருதயத்தில் அப்படியே தான் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி காரியங்களா இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல மற்றவங்க கிட்ட பழகிற காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நாம் எண்ணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நிறைய சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அவங்க சொல்லிக் கொடுக்கறது யார் தெரியுமா, டிவி மொபைல், அதுதான் அவங்க சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு அதுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அதுதான் பாக்குறாங்க. அப்போ அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கொள்ளாத காரியங்கள், கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்கள்லாம் அவங்க மற்ற காரியங்கள்லேருந்து, மொபைலில் இருந்து, ஒரு டிவியை பார்க்கும்போது, ஒரு சினிமாவை பார்க்கும்போது, ஒரு சீரியலை பார்க்கும்போது, ஒரு கேம்ஸ் விளையாடும் போது அவன் கற்றுக்கிறான். அவன் போய் ஸ்கூலில் பண்ணுறான், ஏன் போட்டு இன்னொரு பையனை அடிச்சுட்டே இருக்கிறான், குத்துறான். அவனுக்கு எப்படி அந்த கராத்தே கீக்கெலாம் அவங்க, நீங்கள் கராத்தே கிளாஸ்க்கே அவனை அனுப்பலை, எப்படி அவன் அப்படி பண்ணுறான், டிவி பார்க்குறான், டிவிலேருந்து அவன் கற்றுக்கிறான், படத்தை பார்க்குறான், படத்துலேருந்து அவன் கற்றுக்கிறான். அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, பிள்ளையை நாம் சரியான விதத்தில் ஒரு டிசிப்ளின்ல அவனை நடத்தலைன்னு சொன்னால் அவன் பாதாளத்துக்கு போகிறதற்கு, நரகத்துக்கு போகிறதற்கு நீங்களே அப்பா அம்மா நீங்களே காரணமாகி விடுவீர்கள். நீ அவனை பிரம்பினால் அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. அருமையான பெற்றோர்களே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் பிள்ளையை வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், அவர்களை தப்புவித்துக் கொள்ளலாம் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னொரு செய்தியோடு கூட நான் வெகு சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.